பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வல்லம் தஞ்சாவூர் டூ மேம்ஸ் இன் ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஜுகேஷன். சினிமால ஹீரோ ஹீரோயின் ஆகணுமா? உடனே மிஸ்டர் மிஸ் மிஸ்ஸஸ் தமிழகம்ல பங்கேறுங்க. சனியனே இங்க வாடா, இங்க வாடா, டேய் இங்க வாடான்ற மாட்டாமிய போயிடுவ. எரும மாடே, அண்ணா இது வந்து இன்ஸ்டா 360 கேமராண்ணே. யூடியூப்லலாம் 360 டிகிரி வீடியோ போடுவாங்களே, அது இந்த கேமராவில் தான் ஷூட் பண்ணுவாங்க. மேலே இந்த கேமராவை ஆன் பண்ணிவிட்டு கீழே இந்த ரெக்கார்ட் போட்டிங்கன்னா மேலே 360 டிகிரியில் ரெக்கார்ட் ஆகுங்கண்ணே. எப்படி? ஆமாம், இது என்ன புதுசாக இருக்கு? எப்படி நல்லா இருக்கா? அது ஏன் கண்ணாடிண்ணே கொடுண்ணே. இல்லா ஏண்டா, உங்க கண்ணால நாங்களாம் போடக்கூடாதா? போடக்கூடாதுண்ணே. போடணுன்னா என்னை டூர் கூட்டு போங்க. காசு நமக்குள்ள எதுக்குனே காசு? உங்களெல்லாம் சேர்ந்து சுத்தினா சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியதாண்டி. தர்ஷன் என்ன பாக்குற? நானா? நான் சுட்டி டிவி பார்த்துட்டு இருக்கா. குடி, கொஞ்ச நேரம் நான் பார்த்துறேன். இருந்தா நான் கொண்டாங்க வச்சு தரேன். மச்சி போலாமா? சரி வரேன். கிளம்பு. என்ன ஒழுங்கா வச்சுக்காம என்னையே திட்டிட்டு இருக்க? உருப்படியா வச்சிருக்க? இத வச்சுக்க. ஆனா அடுத்தவங்களை மட்டும் நல்லா வாய் கிழிய பேச தெரியும். வாய் ரொம்ப நீளுது, வச்சு இழுக்க போறேன்னு சொல்லிட்டான். டேய் இப்ப எதுக்கு அவளை திட்டுற? இவன் ஒருத்தவன், நான் தானே இழுச்ச வாய் உனக்கு. விடுங்க, முதல்ல மோதிரத்தை தேடுங்க. மச்சி நல்லா திரும்பி வச்சானே, குளிச்சு எடுத்து வச்சிருக்க போறடா. டேய் இங்க தாண்டா வச்சேன். மரியாதையா அட்டைக்கு போயிடு, இங்க நின்னு சொல்லிட்டு இருந்தா செருப்பு பிஞ்சிரும் சொல்லிட்டான். டேய் என்ன, நீ எப்பப்பார் கை உங்கிட்டே இருக்க? சும்மா சும்மா இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா நடக்கிறதே வேற பாத்துக்கோ. ஏய் இருடா, நீ போய் பாத்ரூம்ல எதுவும் தேடி பாருமா. டேய் நீ எடுத்தியாரா? உன் கூட நான் அவங்க. டேய் டேய் மொத தேத்தியாரா? பொய் சொல்லாத.
என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல. என்னடா ஆச்சு? மோதத்த காணுமா? யாருது? அந்த அங்கிள்து. அங்க போகாதன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், வீட்டுக்கு போ முதல்ல. சரி சரி சரி. எந்திரி டேய், எந்திரா. என்னாச்சு, பூச்சி கடிச்சிச்சா? என்னாச்சுடா? ஏதாச்சும் கெட்ட கனவு கண்டிருப்பான். என்னாச்சுப்பா? என்னப்பா ஆச்சு? வயிறு வலிக்குதா? எங்க வலிக்குது காட்டு. கத்தாத, சாக்லேட்டா தின்னுட்டு இருந்தா வயிறு வலிக்காம என்ன பண்ணும்? நைட்ல பேய் மாதிரி கத்திக்கிட்டு ரொம்ப வலிக்குதாப்பா, ஹாஸ்பிட்டல் போகுமா? சொல்லுங்க. இப்போ என்னாச்சு? சரி, நான் உடனே கிளம்பி வரேன். போலாம். ஃபாரின் பாடி டிஸ்லார்ஜ்ட் இன் ஸ்டொமக் மென்ஷன் பண்ணிடுங்க. சிஸ்டர் ஓடிக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க. மோதிரத்தை முழுங்கியிருக்கான், உடனே எண்டோஸ்கோபி பண்ணி ஆகணும். இப்போ எப்படி இருக்கா? கிரிட்டிக்கல் ஒன்றும் இல்லை, ஆனால் எண்டோஸ்கோபி பண்ணி ஆகணும். எனக்கு எப்படி தெரியும் மோதிரத்தை முழுங்கியிருப்பான்னு? அது கூட தெரியாம என்ன சொன்னாங்க? வயிற்றுல சின்ன கட்டியா? இல்லை, பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, சின்னதாக ஒரு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். சர்ஜரியா? சின்ன ஆப்ரேஷன் தானா, நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிருவாங்களா? நீங்க வேணும்னா போங்களேன், நாங்க பாத்துக்கிறோம். அப்படியா? சரி, நான் இப்ப கிளம்பட்டா? சரிங்க. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லம்மா. இப்ப என்ன பண்றது? கொடுத்துருவோம். கொடுத்துருவோம்னா? கீழே கிடந்ததுன்னு சொல்லுவோம். ஏய், ஏதாச்சும் பிரச்சனையாக போகுது? இல்லை, கொடுத்துருவோம். என்னையா, ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கா? ஆமாங்க, ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, ரொம்ப நேரம் உட்காந்துருப்பீங்களா? தான் டீ வாங்கிட்டேன். எதுக்குங்க இதெல்லாம்? பரவாயில்ல, புடி. தேங்க்ஸுங்க. எதனா ஃபோன் அடி என்ன? சரிங்க, பார்ப்போமா. கண்டுபிடிச்சிட்டா? என்ன பண்ண சொல்ற? வேற வழி இருக்கா? இல்ல, அவங்க வீட்டுக்காரர் வேற ஒரு மாதிரி. அதான் உன்னை எல்லாம் வச்சுக்கிட்டு நானே கொடுத்துக்கறேன். நீ எப்படி கொடுப்ப? நான் கொடுத்துக்கறேன். கூட்டும் போது பார்த்தேன், ரோட்ல கடந்தது. என் பையன் சொன்னான், தள்ளு. பசங்க போயிட்டுறா? வெளியில போயிட்டுறா. தனியா ஸ்டோரியாப்பா? காசு எதுப்பா? நான் தான் கொடுக்கவே இல்லையே. செல்லத்தோடு போயிட்டாரம்பா. முன்ன மாதிரி இல்லைப்பா. நீ உங்க அம்மா போனதுக்கப்புறம் நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்குதுப்பா. மோதிரத்தை எடுத்தியாப்பா நீ? ஏய், நீ அமைதியா இரு. மோதிரத்தை எடுத்தியா?
கூட்டும் போது பார்த்தேன், ரோட்ல கடந்தது. என் பையன் முன்னாடியே சொன்னான், ஒருவேளை உங்கள்தான் இருக்குமோன்னு. இல்லப்பா, நான் எடுக்கல. டவர்பா, எடுத்திருந்தா மரியாதையா இப்பவே சொல்லிடு. நாளை போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கு அப்புறம் என்னால ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க உன் அப்பன்டா நானு நாயே. அந்த மோதிரமே நான் வாங்கி போட்டது. நீ மூடிட்டுறா, உன் குடும்பத்தை ஒழுங்கா வச்சுக்கவே உனக்கு வக்கில்ல. நீ சொல்லுப்பா, நீ சொல்லு. நான் எடுக்கலடா தம்பி. எனக்கு உன் மேலதான்ப்பா சந்தேகமா இருக்கு. குடிச்சா தேடுனா? நீ ஒன்று செல்வத்தை கேட்டுப்பாரு. செல்வம் அப்படியே யோக்கியம் பாரு. உன் கூட்டாளி தானே அவன், உண்மையை மட்டும்தான் பேசுவான். சத்தியமா நான் எடுக்கல தம்பி. ஓப்பனா சொல்றேன், எனக்கு உன் மேல நம்பிக்கையே இல்லை. அப்பாங்கிறதுனால போயிட்டு போதுன்னு விடுறேன், இல்லைனா அவ்வளோதான். மச்சாங்கெல்லாம் தப்புடா, வயசுக்கு மரியாதைலாம் பேசிட்டு இருக்க நீ. ஆயிரந்தா இருந்தாலும் அவர் உங்க அப்பாடா, இப்படியாடா பேசுவ அவர்கிட்ட? ஏய், உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். நீ என்ன சொல்ல வந்துட்டியா? முதல்ல நீ உன் வீட்டுக்கு வந்து இப்ப என்ன பண்ணலாம்? கோவில் உண்டியல போட்டுடலாம். என்ன விளாடுறியா? நான் சொல்றது உனக்கு புரியலையா? அங்க இருக்கிற நிலைமைக்கு இதை எடுத்துட்டு போய் கொடுத்தா அவ்வளவுதான். கோவில் உண்டியல போட்டுடலாம், அதான் கரெக்ட். ரிஸ்க் எடுக்க வேண்டாம், பிரச்சனையாகும். அவங்க என்னென்ன பேசுவாங்கன்னு யோசிச்சுப்பாரு. அவங்க அப்பாவை காணுமா? என்ன, எப்போ இருந்து? காலையில இருந்து. கேஸ் குடிச்சிட்டு வந்து கிடப்பாரு. அவர் காலில எல்லாம் குடிக்க மாட்டாராம். எனக்கு பயமா இருக்கு, எங்க அவருக்கும் அவங்க பையனுக்கும் நடந்த சண்டையில தப்பா ஏதாச்சு. சிச்சி, எங்கேயாவது போயிருப்பாரு, வந்துருவாரு பாரு. இல்ல, அவருக்கு போன் பண்ணியும் பாத்துட்டாங்களாம். அவர் வழக்கமா போற இடத்துக்கும் போய் பாத்துட்டாங்களாம். இப்ப என்ன பண்றது தெரியல. வாப்பா. காத்தோட்டமா இருக்கு, நான் இங்கே. வந்துட்டாரா? அவரா இங்க வந்தாரு, நான் தான் போய் கூட்டி வந்தேன். எங்க இருந்தாரா? பக்கத்தூர்ல ஏதோ ஒரு மடம் இருக்காமல, அங்க போயிருக்காரு. இந்த விஷயம் தேவை அவருக்கு, அவ்வளவு தூரம் நடந்தே போயிருக்காரு. Thank you.
கஷ்டமா இருக்கு. இப்படி எல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. கொடு. தாத்தா வேலைக்கெல்லாம் போறாரா? வேலைக்கா? என்ன வேலைக்கு? பாத்து பாத்து வாங்க. 10-15 நாள் ரெஸ்ட் எடுங்க. சரியா போ. என்னதுண்ணா? வேலை செய்யற இடத்துல அடிபட்டுச்சுப்பா. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க. ஒரு 10 நாளைக்கு ரெஸ்ட் எடுங்க. ஒரு வாரம் கழிச்சு வந்து உடம்பு பாத்துக்கங்க. சரி வாரங்க. வரட்டுமா? சரி. உன்னை யாரு பாப்பா வேலைக்கு போசுனா? பா உன்ட்ட தானப்பா பேசிட்டு இருக்கேன். நல்லா பழி வாங்குறப்பா. எதுக்கு இப்ப வேலைக்கெல்லாம் போய்கிட்டு? சும்மாவே இருக்கிறதுக்கு போர் அடிக்குது மகா. அதான் உள்ளேயாவது போயிருக்கலாம்ல? இல்லம்மா, இதுவே கரெக்டா இருக்கு. அவன் இல்லையடா, உங்க அம்மா கூட கோயில் போயிருக்கானே. என்னப்பா? ஏன் அழுகுற? ஏண்டா கண்ணா ஏன் அழுகுற? என்ன ஆச்சு? என்னடா என்னன்னு சொல்லு. மோதரமா? என்னடா மோதரம்? அந்த மோதத்தை நீ தான் இருக்கியா? அந்த மோதிரம் எங்க? அம்மா உண்டியில போட்டுட்டாங்க. உங்க அம்மாவுக்கு தெரியுமா? நம்ம மோதிரத்தை முழுங்கிட்டேனா? ஹாஸ்பிட்டல்ல போய் எடுத்தாங்களா? அப்ப எங்க அம்மாவுக்கு தெரியும். அதுக்காக தான் ஹாஸ்பிட்டல் போனீங்களா? சரி இப்ப எதுக்கு வந்து சொல்ற? சொல்லுடா சொல்லு. சாரி தாத்தா. சரிடா. சரி 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 அழகாக. நீங்க வந்து உங்க அம்மாவுக்கு தெரியுமா? சரி உங்க அம்மாட்ட சொல்லாத. சரி ஆட்டி சொல்லல. சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன். அவ பையனுக்காக தான் அதை செஞ்சிருக்கான்னு அவ சொல்லும் போது புரிஞ்சிடுச்சு. அந்த பொண்ணு மேல எனக்கு கோபமே வரல. அவ குடும்பத்துக்காக தான் அந்த பொண்ணு இப்படி செஞ்சிருக்கா. கண்டிப்பா என் பையனுக்கு பயந்தா இந்த முடிவுக்கு வந்திருப்பா. நான் செஞ்சது அந்த மோதிரத்தை வச்சு என் பையனும் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. ஆனால் இவ்வளோ தெரிஞ்சிருந்தோம், என்னால் போயிட்டு போகுதுன்னு விட முடியல. அதுக்காக அந்த பொண்ணுக்கிட்ட போய் சண்டை போடவும் மனசு இல்லை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியல. வாங்க. எனக்கு தெரியுமா, உன் பையன் எல்லாத்தையும் சொல்லிட்டான்.
இல்ல அவன் தெரியாம. புரியுது புரியுது, சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டான், ஆனா நல்லவன், செஞ்ச தப்ப ஒத்துக்கிறான்ல, அதுவே பெரிய விஷயம். என் பையனுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா வாய்க்கு வந்தபடி பேசியிருப்பான். அந்த மோதிரமே நான் வாங்கி போட்டதான். சரி விடு, இனிமேட்டு நீ எனக்குன்னு எதுவும் செஞ்சு எடுத்துகிட்டு வராத, நீ சாதாரணமாக இரு. அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். சரி வரமா, வரண்டா தம்பி. விடுமா, அழாதமா, அவர் தான் எதுவும் கேட்கல. நீ யான நினச்சி நினச்சி ஏன் அழுதுட்டு இருக்க? ஏன்ப்பா தாத்தா கிட்ட சொன்ன? அப்புறம் தாத்தா பாவோல, நான் தானே தப்பு பண்ணேன், தாத்தா என்ன தானே கஷ்டப்பட்டாரு, அதான். முத்து மரியாதையாக உண்மையை சொல்லிவிட்டு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டுருக்காரு. என்னடா என்னாச்சு மச்சி? அவன் ஜேபி ஸ்பீக்கர் திருடிட்டான், கேட்டால் சொல்ல மாட்டான். ஹே நான் வளர்ற மச்சி, எடுத்தானே இல்லையே நீயே கேள. என்னடா மச்சி, நான் எடுக்கல மச்சி. நீ எடுக்கல? ஆ நீ எடுக்கல மச்சான், என்ன சும்மா சும்மா அவனே சொல்லிகிட்ருக்க? மச்சி இங்கே பாரு. ஏச்சி முதல்ல அதை எல்லாத்தையும் வெளியிடு. எடுனே சீக்கிரமா. எடா அத அது கொடுண்ணா, நீ தள்ளு. இது ஏன் கண்ணாடிடா? டேய் இது 3 மாசம் மணி காண போறாடா. ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டேனே, என்னடா இது? இல்ல இல்லன்னு சாய்ச்ச. இதுக்கு மேல யாரோ ஒன்ன சேர்த்துப்பாங்களா? இப்படி அசிங்கம் பண்ணி வச்சிருக்கேனா? டேய் என் மோதிரங்கடா. மச்சி மோதிரம்லாம் நான் எடுக்கலடா, அந்த மாதிரி சின்ன சின்ன பொருளாக தான்டா எடுப்பேன், எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குடா. என்ன மறுத்து மறுபடியும் மரியாதையா சொல்லிடு, இருக்கிற ஆத்திரத்துல ஒன்னால எங்க வீட்டுல மச்சா நகையெல்லாம் நான் எடுக்கலடா, சத்தியமா அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுடா. கேட்டே இருக்கேன், சொல்லு எத்தனை தடவை கேக்குறது சொல்லு, சொல்றா. சத்தியமா நான் எடுக்கலடா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, வெளியே போ. எல்லார் வீட்டுக்கும் வளையும் போது தெரியுங்கடா இந்த மாதிரி வேலையை பண்ணுங்க. கழுட்டு கழுத்து விடாத, கழுட்டு சட்டை கழுத்து 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 பார்த்து சட்டையை கழுத்து. உன்னை நம்பி வீட்டில் விட்டதுக்கு மோதத்தை திருடுற நீங்க. மரியாதையா மோதத்தை என்ன பண்ணு சொல்றா? அந்த மோதிரத்தை எடுக்கலடா. ஃப்ரெண்ட்னு பாக்குறேன், இப்பவே சொல்லிடு, இல்லனா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிடுவேன். தெரியாதுடா,
கேட்டுக்கிட்டே இருக்க, இல்லை இல்லைன்னு சாதிக்கிற, எவ்வளவு திமிர் இருக்கும் உனக்கு? இப்ப சொல்ல போறியா இல்லையா? நீ இது சரிப்பட்டு வராது, இவனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போக வேண்டியதான். எடுத்தான் உனக்கு தெரியுமா? கேக்குறல்ல, கேஸ் போட்டாங்களங்க. டேய், எதை வச்சு சொல்ற? அவன் எடுத்தான்னு பா, நானே செம்ம வெறுப்பு இருக்கேன். பாவங்க, அவரு நல்ல மனுஷன். என்னதான் தெரியல, உங்க ஃப்ரெண்டு தானுங்க. அட, நீ வேற ஏண்டி தெருவில் காண போன எல்லா பொருளையும் அவன் தான் எடுத்து வச்சிருக்கான். ஃப்ரெண்டு நம்பி விட்டதுக்கு கேட்கும் போதே சொல்லியிருந்தா பரவாயில்ல, எவ்வளவு திமுறா இல்லை இல்லைன்னு சாதிக்கிறான். அனுபவிக்கிட்டோம் பா, அவனால என்னென்ன பிரச்சனை நடந்திருக்கு. கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டேன் பா, உனக்கு புரியலையா? எதுவா இருந்தாலும் இருந்துட்டு போகுது, முதல்ல போய் அவனை கூட்டுவா. ஹலோ, சொல்லுங்க சார். என் பையன் விளையாடும் போது மோதிரத்தை முழுங்கிட்டான். ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சது. முதல்ல கொடுத்துடலான்னு தான் நினைச்சோம், அதுக்குள்ள அவங்க வீட்டில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதான் கொடுக்க பயந்து கோயில் உண்டியில் போட்டோம். இனிமேல் திருடக்கூடாது சரியா? சாரிங்க. என்ன சாரி? ஆ, என்ன சாரி பண்ணுறதையும் பண்ணிட்டு சாரி என்ன முறைக்கிற? உன்ன மாதிரி ஊருக்கு ஒருத்தர் இருந்தால் போதும், மொத்தமாக காலி பண்ணிடுவ. பெத்ததுக்கு இருக்க புத்தி தானே பிள்ளைக்கு வரும். எல்லாத்தையும் பண்ணிட்டு அமைதியாக நின்றுட்டு இருக்க. எல்லாத்தையுமா? அவளா உன்னை வாய்க்கு இந்த மாதிரி பேசணும்னா? அவளா உன் ஃப்ரெண்டு ஜெட்டோட அடிக்க சொன்னா? அவளை அடிச்சுட்டு நீ நல்லவன்னு காட்டிக்கிறியா? அப்பா, அவதான்ப்பா எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வச்சது. சரிடா, அவ பண்ணது தப்பு தான். சுயநலமா இருந்தா. அவ பையனை பத்தி யாரும் தப்பா பேசிடக்கூடாதுன்னு உண்மையை மறைச்சிருக்கா. இது இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு அவன் எதிர்பார்க்கல. நீ என்ன ஒழுங்க, அப்பாவை அசிங்கப்படுத்திருக்க, ஃப்ரெண்டை அசிங்கப்படுத்திருக்கிற, இதெல்லாம் அவன் சொல்லி செஞ்ச. சரி, எதுக்கு பண்ண? எதுக்கு? ஒரே ஒரு மோதிரத்துக்காக. உனக்கு என்ன அருகது இருக்கு அவளை பற்றி பேச? அவன் எந்த அளவுக்கு தப்பு செஞ்சிருக்கான்னு நினைக்கிறியோ அதே அளவுக்கு நீ தப்பு செஞ்சிருக்க. அவளை கேட்கணும்னா ஒன்று நான் கேட்கணும், இல்லை உன் ஃப்ரெண்டு கேட்கணும். அப்போ சொல்லட்டும் என்ன பண்ணான்னு. நீ கேட்காத. ஏண்டா, என்ன தான் தப்பு பண்ணியிருந்தாலும் உன் ஃப்ரெண்டை ஜட்டியோடு போக விட நீ யார்? செஞ்ச தப்புக்கு அவள் குடும்பத்தோடு ஒன்று நின்ட்டான். இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு நினைக்கிற? நீ பண்ணது என்ன பண்ண போகிற? அவன் செஞ்ச தப்புக்கு அவன் அவன் தான் அனுபவிக்கணும். நீ பண்ணதெல்லாம் புல்லுன்றதெல்லாம் நான் பொறுத்து போவேன். உன் ஃப்ரெண்டு ஒன்று மன்னிப்பான்னு நினைக்கிறியா? நிச்சயமாக மாட்டான். இதான் நிஜம். வாடா வாடா. பாயுங்க. உக்காரா உக்காரா. டேய் உக்காரா உக்காரா. டேய் உக்காரண்டா. சாப்பாடு மறந்து ஸ்டாம்ப் எடுத்து வந்துடுறேன். சாப்பிடு. தண்ணியங்க. சாப்பிடுறா. டேய் சாப்பிடுறா. டேய் சாப்பிடுறா. ஏய் சாப்பிட்றா. சாப்பிட்றா.
அஞ்சு மாதம் ஆச்சு. முத்துவை காணோம். முதல்ல எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்த்தோம். நாளாக எல்லாருமே அவங்க வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. தெருவில் எல்லாமே நார்மலாகிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் எதுவுமே மாறல. ஆனால் எல்லார் மனசுலேயும் முத்து ஒரு உறுத்தலை ஏற்படுத்திட்டு போயிட்டான். அப்பப்போ எல்லாரும் அவனை பற்றி யோசிப்பாங்க. அந்த பொட்டின வீடு எல்லாரையும் ஆழமாக யோசிக்க வச்சிருச்சு. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, வல்லம், தஞ்சாவூர், டூ மேன்ஸ் இன் ஆர்கிடெக்சர், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஜுகேஷன். சினிமாவில் ஹீரோ ஹீரோயின் ஆகணுமா? உடனே மிஸ்டர் மிஸ் மிஸ்ஸஸ் தமிழகம்ல பங்கேறுங்க.